அந்த பார்க்கொள்ளை கரைந்து கொண்டிருந்தார்கள். எனக்காக கரைந்தார்கள், ஏன் கரைந்தார்கள்? சாதாரண வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பார்க்கலில் கரைந்து கொண்டிருந்தார்களாம். அப்படி கரைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அரிராம காரணாகப்பட்டவன் என்ன செய்தான்? வாகனி வேறமறிந்து அன்று ஏமாற்றினான் எங்களுடைய இலக்கை. அப்படி மறிந்த காரணத்தினால் நான் என்ன செய்தேன்? ஈசனத்திலே சாதாரண வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் அல்ல, 20 ஆண்டு காலம் அல்ல, 20 ஆண்டு காலம் அக்கினி தவம் செய்தேன். அப்படி செய்து ஈசனத்திலே சாதாரண வரத்தை பெற்று விட்டேன். அதாவது மரமால் செடியால் புல்லால் பூண்டால் யாராலும் சாதாரண வேண்டும் என்ன பார்த்த எந்திரிச்சு போறீங்க? எவ்வளவு இருக்கும் அவர்களுக்கு என்னுடைய மந்திரி அழைக்கிறேன் சும்மா வாழ்க்கை காலகட்டத்தான என்ன முடிஞ்சு போச்சு விடுந்து போச்சா? ஏண்டா விடியலுக்கு நான் என்னடா காரணம் பிரபு? விடிய வச்சு விடுவேன். சொல் அப்படி சொல் நக்கடா நக்கடா செய்டா செய்டா. என்ன நான் யார்? நான் யார்? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாதா? நான் சொல்லுங்க தெரியுமா? இந்த போலோக மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லாதாரணப்பட்டதில்ல. மரமாய் செடியால் கொடியால் புல்லால் பூண்டால் எதிலையுமே மரணம் இல்லாத வர வாங்கியவர் நீங்கள். ஆனால் உங்களுக்கு எதிரி நான் தான். எதிரில் நீங்க கூட தகுதி எனக்கு எதிர நின்று பேசக்கூடிய தைரியம் படைத்தவன் என்னுடைய மந்திரி உண்டகாசுரன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வழியாக நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நர மனிதர்கள் எல்லாம் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? அறிவு 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 என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. சொல்லுங்க என்ன சந்தேகம் என்று சொல்வாய்? இந்த பூலோகத்திலே ஓரறி உடைத்தது என்ன? இந்த பூலோகத்திலே ஓரறி உடைத்தது என்னவென்று கேட்டேன். ஓரறிவு படுத்தது மண்ணு. ஓரறிவு படுத்தது மண் என்று சொல்கிறாயே, எப்படி சொல்கிறாய்? மண்ணு உன்னை போட்டு புதைக்கிட்டா. மனிதர்களை பொய்ப்பதற்காக இருந்தாலும் என்ன புழு பூச்சிக்கள் பூச்சி என்ன? மரம் செடி கொடி காற்று. மரம் செடி இவை எல்லாம் படைத்தது என்று சொல்கிறாய். ஆமா, எதற்காக அவை பயன்படுகிறது? என்ன போட்டு எரிக்கிட்ட என்ன சொல்கிறாய்? என்ன சொன்னாய்? மரம் செடி கொடி காற்று. மரம் செடி கொடி காற்று என்று சொல்லிவிட்டாய். நான்கறிவு படைத்தது என்ன? நான்கறிவு படைத்த பறவைகள். பறவைகள் பறவைகள் அவை எதற்காக பயன்படுகிறது?
இருந்தாலும் ஐந்தரை உடைத்தது என்ன காலகட்டத்தில் ஏண்டா போட்டு தாக்குறீங்க இப்படி இல்ல விடிய வரைக்கும் நல்லா தான் விடிய காலையில் உனக்கு என்ன சாப்பிடுறது அவர் வயசான காலத்துல அலையறாரா நீ அலையறியா? ஐயோ அவர் அலைஞ்சு அலைச்சலாம் நம்ம அலைய முடியாது, ஒன்னால முடியாது. ஆமா, ஏன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் அவரு சோள சோறு கம்ம சோறு சாப்பிட்டாரு நல்லா கிண்ணு இருந்துச்சு. சரி, இப்ப எங்க போய் இல்ல என்று சொல்கிறாய்? எல்லாம் மாத்திரை போட வேண்டியதா இருக்குது. மாத்திரையா? என்ன மாத்திரை? உன்னே மாறுதே. இல்ல தலைவலி காத்த வச்சு மாத்திரை போட. மனிதர்கள் நமக்கு ஒரு அறிவு அதிகம், நமக்கு தான் ஏழாம் அறிவு. அது எதற்காக? பெண்கள் கற்ப சூறையாட வேண்டும், வேண்டும் ஆண்களை அடித்துக் கொள்ள வேண்டும், வேண்டும் ஆலயங்களை இடிக்க வேண்டும், இடிக்க வேண்டும். நாம எல்லாம் மதுரை புரியும் ஊமோ. இல்லங்க போது. ஐயோ, என்ன செய்ய வேண்டும்? நாமெல்லாம் வந்து மனிதர்களை அடிச்சு கொள்ள வேணும், ஆட்களை ஒட்டி உடிக்க வேண்டும், கற்பை சோறையாட வேண்டும், ஆலயங்களை இடிக்க வேண்டும். அதாவது இந்த மனத்தில் யார் வருகிறார்கள் பாருங்கள். அந்த மதுவை கொண்டு வந்தாய், மங்கையை கொண்டு வந்தாய். மங்களம் அரசனுக்கு உப்பு தண்ணி அத்தி போச்சு. ஆளு வெற்ற அருவா இது. ஆமா, உங்க பேர் என்ன, என்ன யார் நீங்களா? நாங்களா அழகர்மலையில வீற்றிருக்கக்கூடியவன், 18 அரக்கணையானது வெட்டி 18 படியில் இருக்கக்கூடியவன், என்னுடைய அண்ணனாகப்பட்டவன் பெரிய கருப்பன். என்னுடைய அண்ணன் பெரிய கருப்பன். நீயே? நான் கொல்லிமலையில வீற்றிருக்கக்கூடிய சின்ன கருப்பனாகப்பட்டவன். என்னடா துவரம் பருப்பை பார்த்திருக்கேன், கடலை பருப்பை பார்த்திருக்கேன், உளுந்த பருப்பையும் பார்த்திருக்கேன். நீ எல்லா பருப்பையும் பார்த்திருப்ப? எல்லா பருப்பையும் நான் பார்த்தவன். சரி, நீ ஏதோ பெரிய பருப்பு சின்ன பருப்பு. பெரிய பருப்பு சின்ன பருப்பு. பெரிய பருப்பு சின்ன பருப்பு. பெரிய கருப்பு சின்ன பருப்பு இல்ல. உனக்கு உயிர் சொல்றது கேளுங்க. ஏன் உங்களுக்கு மரம் வெட்ட வேலை இருந்துச்சுன்னா சுடுகாட்டுக்குள்ள
பெண்களுடைய கற்பை சூறையாடுவதுமா? அன்புக்குரிய மாமா அவர்கள் எங்களுக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு சின்ன இருப்பு பெரிய இருப்பு அருளானது பெற்று மலர் செல்வமா இருக்க வேண்டி வாழ்த்துக்கிறேன். அடி வாங்கிறது நானு காலங்காத்தால காசு வாங்கலாம். உயிர் பிச்சதரா ஒழுங்கா ஓடி போயிரு. உங்களுடைய எதமா எங்க இருக்காங்க? பெண்களின் கற்பை சூறையாடுகிறான். ஆண்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துவது ஒரு பொம்பளை விடமாட்டேங்கிற உலகத்தில் உள்ள அனைத்து அநியாயம் அக்கிரமத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற 90 வயசு கிழவே கூட விடமாட்டேங்கிற அதனால அவனது வெட்டி அதனால அவனதெல்லாம் வெட்டி பொம்பளை பார்க்கலாம். பொம்பளை கூட்டிட்டு வரனா ஆம்பளை கொண்டு வந்து இருக்கிறேன். பெண்களை அழைத்து வந்திருக்கிறாய். இங்க பாரு, மைக்கு ஒரு மைக்கு 4000 ரூபா. சரி, கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. எதற்காக? கால திண்டை கட்டிக்கிறாரு. சும்மா சிரிக்கார இதுவரையில் எத்தனையோ பெண்களை கூட்டி வச்சிருக்கிறாய். இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பொண்ணு, அழகான பெண், அற்புதமான பெண். என்ன செய்கிறாய் பிரபு? என்ன உங்க மேல சாவு கவிச்சு இப்ப என்ன சொல்கிறாய்? சாவு பெற்றவன் இந்த சூழல். சரிய அமர்ந்திருக்கிறீர்கள். ஏழு எல்லையிலானது தங்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்க வர
கடத்தியாக ஒடுக்க வேண்டும். எப்படி என்றால் என்னை நாடு வரும்போது மக்கள்கள் எந்த வரம் கேட்டார்களோ அதை கேள்வி நிச்சயமாக அவள் கேட்ட வரத்தை நான் தருகிறேன். தாயே, அதாவது முற்போக மூன்று வரம் அவர் கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் மக்களால் வெற்றி மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக மாலை வர வேண்டும். மாலை வர வேண்டும் என்றால் தாயே மாலை வரம் நடக்க வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை பிடிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தாலிவரமான கேட்பவருக்கு தாலிவரமாக கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக தாயே தாலிவரமான கிடைத்த பின்பதாக பதினாறு செல்வங்களான உண்டு என்று சொல்வார்கள். பதினாறு செல்வத்திலும் முக்கியமான ஒரு செல்வம் என்னவென்றால் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வமான கேட்பவருக்கு எல்லாம் தாயே குழந்தை வரம் கேட்பவருக்கு குழந்தை வரம் கொடுத்தாலும் அது மட்டும் இல்லாமல் தாயே மாறி என்றால் தாய் மகமாய் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் மாறி என்றால் மழை என்றும் பொருள். ஆகையினாலே நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழையானது பெய்ய வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும் உத்தமழையானது பெய்ய வேண்டும். எப்படி என்றால் தாயே மாறி செழிக்க வேண்டும் அப்படியாகட்டும் பொருளோ